பிரம்மதேவரே, நாங்கள் பதட்டத்தில் இருக்கிறோம். ஏன் இந்த தாமதம்? ஏதேதோ புரியாத விஷயங்களை நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே. இந்த சங்கடத்திலிருந்து எங்களை காத்தருளுங்கள். காப்பாற்றுங்கள் பிரம்மதேவா, காப்பாற்றுங்கள். கயாது குமாரா, ஸ்ரீமன் நாராயணன் புரியும் லீலைகள் நமக்கு எளிதில் புரிவதில்லை. எங்கள் பரந்தாமனை சிரமில்லாமல் பார்த்த நாங்கள் பதட்டத்தில் இருந்தோம். அப்பொழுதுதான் நடந்தது பெரும் ஆச்சரியம். மகாவிஷ்ணுவிற்கு போற்றி போற்றி. நாராயணா நாராயணா, போன உயிர் மீண்டும் திரும்பி வந்தது போல் இருக்கிறது. இந்த தோற்றத்தின் நோக்கம் என்ன நாராயணா? இந்த அவதாரத்திற்கு காரணம் என்ன பரந்தாமா? நடக்கும் அனைத்திற்கும் காரணம் இருக்கிறது. ஞானத்தையும் ஞானியரையும் சங்கடத்தில் உள்ளாக்கி கொண்டிருக்கிறான் அந்த ஹயக்ரீவன். அவனது மடமையை மாய்ப்பதற்கு அவனாகவே அவதரித்தால்தான் சாத்தியம். நாராயணா நாராயணா, பிரபு, உங்களின் லீலைகளை பார்த்து பிரமித்து நிற்கிறோம் பிரபு. பிரம்மதேவரே, புரியும்படி விளக்கி சொல்லுங்கள். பரந்தாமன் இந்த ரூபம் எடுக்க காரணம் என்ன? ஹயக்ரீவன் வரம் வாங்கிய பிறகு துஷ்டனாகிவிட்டான். மானிடர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஞானத்தை அழிக்க புறப்பட்டு விட்டான்.
அவனை அழிக்க அவன் வாங்கிய வரமே தடையாக இருந்தது. நாராயணா நாராயணா, அவன் வாங்கிய வரம்தான் என்ன? அவனை போலிருக்கும் ஒருவனால் மட்டும்தான் அவனுக்கு மரணம் சம்பவிக்க முடியும் என்பதுதான் அது. அவனை அழிக்க ஸ்ரீஹரி ஹயக்ரீவர் அவதாரம் எடுக்க வேண்டிய அவசியம் உண்டாகிவிட்டது. துஷ்டன் ஹயக்ரீவனை சம்ஹாரம் செய்ய ஸ்ரீ ஹயக்ரீவர் அவதரித்து விட்டார். நாராயண நாராயண. அசுர அரசன் ஹயக்ரீவன், பாதாள லோக சக்கரவர்த்தி, அசுர அரசன் ஹயக்ரீவன், அசுர அரசன் ஹயக்ரீவன், பாதாள லோக சக்கரவர்த்தி, அசுர அரசன் ஹயக்ரீவன், அசுர அரசன் ஹயக்ரீவன், பாதாள லோக சக்கரவர்த்தி, அசுர அரசன் ஹயக்ரீவன், அசுர அரசன் ஹயக்ரீவன், பாதாள லோக சக்கரவர்த்தி. பாதாள லோக சக்கரவர்த்தி, யார் நீ? எவ்வளவு தைரியம் இருந்தால் என்னுடைய இடத்திற்கு என்னை போல் வேஷம் போட்டுக் கொண்டு வந்திருப்பாய்? நான் தான் ஹயக்ரீவன். ஏய் சூழ்ச்சிக்காரனே, என்னை போல் சாகசம் பெற்ற மற்றொருவன் இந்த படைப்பிலேயே கிடையாது. ஏன், என்னை போல் தோற்றம் கொண்டவனே இவ்வுலகில் வேறு கிடையாது. படைப்பில் இருப்பதோ ஒரே ஒரு ஹயக்ரீவன் தான். நீ யார் என்று சொல்கிறாயா? இல்லை, உன்னை பிளந்து நானே தெரிந்து கொள்ளவா? பிளக்கவோ பிரிக்கவோ முடியாதவன் நான் ஹயக்ரீவா. Oh!
விரும்பியபடியே நடந்துவிட்டது ஹயக்ரீவா. அறிவும் கோபமும் நம்மை ஆட்கொள்ள ஒரே நேரத்தில் போரிட்டுக் கொண்டிருக்கும். அதில் வெற்றி நிச்சயம் ஒருவருக்கே. ஞானம் பெற முயற்சி செய்யாத மூடன் தன்னாலே அழிந்து போவான். ஞானம் பெற்றவனுக்கு அழிவே கிடையாது. இவ்வுலகில் நானே வேத புருஷராக பிறப்பெடுத்து மானிடர்கள் பயில்வதற்கும் பயிர்ப்பிப்பதற்கும் தகுந்தாற்போல் இவ்வேதத்தை வகுத்து தொகுத்து படைப்பை பாதுகாக்கும் பரந்தாமன். அந்த சர்வோத்தமனுக்குள் சகலமும் அடங்கும். இப்பொழுது உன் தாயின் கர்ப்பத்திற்குள் கால் உதைத்துக் கொண்டிருக்கும் நீ இன்னும் சில நாட்களில் இந்த பூலோகத்தில் உன் காலை பதிப்பாய்.
புது உலகம் என்ற அச்சம் வேண்டாம். நீ வரப்போவது ஒரு கர்ப்ப கிரகத்திற்குத்தான். இந்த பூலோகம் அந்த அனந்த நாராயணனின் கர்ப்ப கிரகம். இப்பொழுது உன் தாயும் அங்குதான் இருக்கிறார். உன் தாயை காத்து கொண்டிருக்கும் ஸ்ரீஹரி, நீ இங்கு வந்த பின் உன்னையும் சேர்த்து காப்பார். நாராயணா ஹரி நாராயணா ஸ்ரீமன் நாராயணா, நாராயணா ஹரி நாராயணா ஸ்ரீமன் நாராயணா. ஓம் பிரம்மதேவாய நமஹ. ஓம் பிரம்மதேவாய நமஹ. அசுராதிபதியே, உன் ஆசைப்படி நானே வந்துவிட்டேன். உன் தவ வலிமை என்னை இழுத்து வந்துவிட்டது. வந்துவிட்டீர்களா, வந்துவிட்டீர்களா பிரம்மதேவா? இப்போதுதான் என் மேல் கருணை வந்ததா? மிகவும் சந்தோஷம், மிகவும் சந்தோஷம். எவ்வளவு சோதித்தாலும் நீ அசராமல் இருந்ததைக் கண்டு வியந்தேன். இரண்யா, நீ உன் நிலைக்கு வந்துவிடு. செய்த தவத்திற்கு பலன் கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. உங்கள் அருள் எனக்கு கிடைத்ததால் மிகவும் மகிழ்ச்சி பிரம்மதேவரே, மகிழ்ச்சி. உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேள். இரண்யகசிபு, சாகா வரத்தை தவிர வேறு என்ன வரம் வேண்டும் என்றாலும் கேள். உங்களால் தான் அந்த வரத்தை தர முடியும் என்று நம்பியிருக்கிறேன் பிரம்மதேவரே, நம்பியிருக்கிறேன். என் தவத்தை மதித்து வந்திருக்கும் பிரம்மதேவரே, எனக்கு சாகாவரத்தை தந்துவிடுங்கள் பிரம்மதேவரே, தந்துவிடுங்கள். இரண்யகசிபு, அது என்னால் முடியாது. சாகாவரம் பெறலாம் என்ற எண்ணத்தை மறந்துவிடு. மாற்றம் ஒன்றே நிரந்தரம். பிறப்பெடுத்த நீ என்றாவது சாவது உறுதி. நீ கைக்கு எட்டாத பூவை பறிக்க ஆசைப்படுகிறாய். என் நேரத்தை வீணாக்காமல் வேண்டிய வரத்தை கேள். சரி, சாகா வரத்தை கேட்கவில்லை. மற்றபடி நான் கேட்கும் வரத்தை தர வேண்டும். விலக்கு எதுவும் கேட்கக்கூடாது. வாக்களிக்கிறேன், கேள். பிரம்மதேவனே, என்னுடைய கடும் தவத்தை பார்த்து மதித்து மகிழ்ந்து இங்கு வந்திருந்தால் நான் ஆசைப்படுவதை கேட்டு நிறைவேற்றுங்கள். பிரம்மதேவனே, பகலில் என் பிராணன் போகக்கூடாது, இருள் என் உயிரை இழுக்கக்கூடாது, பூமியின் மேல் என் பிரேதம் படக்கூடாது, ஆகாயத்தில் என் சடலம் அலையக்கூடாது. வீட்டின் உள்ளே ஆகட்டும் வெளியே ஆகட்டும் என் உயிரற்ற சரீரம் விழக்கூடாது. பறவையாலோ மிருகங்களாலோ பரலோகத்து தேவர்களாலோ பூலோகத்து மானிடர்களாலோ இரக்கமற்ற ராட்சசர்களாலோ புலனை மயக்கும் கந்தர்வர்களாலோ நீங்கள் படைத்த உயிராலோ இன்னும் படைக்க எண்ணாத உயிராலோ
என் மரணம் சம்பவிக்கவே கூடாது. எந்த ஆயுதமும் என்னை வீழ்த்தவே கூடாது. இப்படிப்பட்ட வரத்தை பிரம்மதேவன் மறுக்கவும் கூடாது.